ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் வீடியோவில் நாம இனர்ஷியானா என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இனர்ஷியாவை த்ரீ டைப்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் செகண்ட் ஒன் இஸ் இனர்ஜி ஆஃப் மோஷன் தேர்ட் ஒன் இஸ் இனர்ஜி ஆஃப் டைரக்ஷன் ஃபஸ்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஓய்வில் நிலைமம் ஓய்வில் நிலைமம் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு

இயக்க நிலையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் தட் மீன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அத்தலட்டி அதாவது இந்த நீளம் தாண்டும் போட்டியில் நீலம் வீராங்கனை ஆனவங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க ஓடி வருவாங்க ஓடி வந்து ஒன் செகண்ட் ஸ்டாப் ஆகி தான் என்ன பண்ணுவாங்க ஜம்ப் பண்ணுவாங்க இதுதான் இயக்கத்தில் நிலைமம் நீ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பஸ்லையோ கார்லயோ ட்ராவல் பண்ணுறோம் ஸோ மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸில் இருந்து நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா நம்ம பாடி என்ன பண்ணோம் கொஞ்சம் முன்னோக்கி நகரும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அதே இடத்துல இறங்கி தான் நிற்போம் அப்போ இயக்கத்தில் நிலைமம் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டேரக்ஷன் திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம் இயக்க நிலையில் இயக்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை ஏற்படுத்தும் பண்பு இதை தான் என்னன்னு சொல்லுவோம் திசையில் நிலைமம் தட் மீன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி இட்ஸ் டேரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால்ட் இனர்ஷியா இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கார்ல டிராவல் பண்றோம் ட்ராவல் ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே ஒரு டேர்னிங் வருது டேர்னிங்கில் திரும்பும் பொழுது நம்ம பாடியை என்ன பண்ணும் சைடில் டேரக்ஷனில் சைட் வேஸில் கொஞ்சம் டேர்ன் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா நாம் அங்கே திரும்புகிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல அந்த இடத்துல டேரெக்ஷன் வந்து என்ன ஆகுது சேஞ்ச் ஆகும் பொழுது நம்ம பாடியும் ஒரு சைடாக என்ன பண்ணும் சாயும் இது வந்து திசையில் நிலைமம் நாம் அது உள்ளார தொடர்ந்து என்னவாக தான் பண்ணிகிட்டு இருப்போம் நிலையாக உட்காந்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருப்போம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இனர்ஷியா எதை டிப்பெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸை டிப்பெண்ட் பண்ணி இருக்கும் தட் மீன்ஸ் மோர் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாவ் மோர் இனர்ஷியா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட என்னவாக தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டோட மாஸ் அண்ட் வெலாசிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட எஃபெக்டும் என்னாகும் அதிகமாகும் அதாவது விசையின் விளைவும் என்ன பண்ணும் அதிகரிக்கும் அப்ப ஒரு ஆப்ஜெக்டோட நிறையும் திசைவேகமும் அதிகமாகும் பொழுது அதன் மீது செலுத்தப்படக்கூடிய விசையின் தாக்கத்தை அளவிட நாம ஒரு நியூ குவாண்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த அதிகப்படியான விளைவை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு நியூ குவாண்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு சொல்லுவோம் உந்துதல் முன்னோக்கி தள்ளுதல் உந்தப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லீனியர் மொமெண்டம் இஸ் ஏ ஃபிசிக்கல் குவாண்டிட்டி இதுவும் ஒரு இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த லீனியர் மொமெண்டத்தை

இதையே நம்ம வந்து சிஜிஎஸ் சிஸ்டத்தில் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் அப்படின்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அளவீட்டு முறையில் நாம் இந்த கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன்னை கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரையறுக்கலாம் சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீனியர் மொமெண்டம் இஸ் ஏ டேஷ் குவான்டிட்டி லீனியர் மொமெண்டம் என்ன குவான்டிட்டி தான் வெக்டர் குவான்டிட்டி தான் வெக்டர் குவான்டிட்டி மீன்ஸ் இட் ஹாவ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் என் மதிப்பையும் திசை மதிப்பையும் பெறக்கூடியது அளவிடக்கூடியது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஸோ இந்த டாபிக் புரிஞ்சிச்சுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டனோட லாஸ் லாஸ் ஆஃப் மோஷன் நியூட்டனோட இயக்க விதிகள் அதில் லா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிபடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்டேட் லைன் அன்லெஸ் இட் இட் இஸ் ஆக்டு அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் அப்ளைடு Force புறவிசை ஒன்று செயல்படாதவரை ஒரு பொருளானது தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயோ அல்லது தொடர்ந்து இயக்க நிலையிலேயோ இருக்காது என்ன பண்ணுது முயற்சி பண்ணுது நாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அது மேலே அப்ளை பண்ணால் தான் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள் மோஷனாகவும் மோஷனில் இருக்கக்கூடிய பொருள் ரெஸ்டாகவும் மாறுது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து தான் ஆனது அங்கே என்ன பண்ணோம் ஒன்று மூவ் ஆகும் இல்லைன்னா ரெஸ்ட் ஆகும் அதனால தான் நான் அந்த செகண்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இந்த நியூட்டனோட ஃபஸ்ட்டு லாவுக்கு இன்னொரு நேம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நமக்கு வந்து நிறைய சேம் நிலைமம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷனாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள இயலாத நிலை எப்போது தன்னை மாற்றிக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆனாதான் இல்லை அப்படின்னா அது ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல நிலையாக தான் இருக்கும் அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நியூட்டன் அவரோட வியூவில் ஃபோர்ஸை டூ டைப்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸ் அன்லைக் பேர்லல் ஃபோர்ஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைக் பேர்ல ஃபோர்ஸை பார்க்கலாம் பாருங்கள் லைக் பேர்லல் ஃபோர்ஸ் லைக் பேர்ல ஃபோர்ஸ் அப்படின்னா சமமான இணை விசை அப்படின்னு சொல்லுவோம் இதில் பார்த்தீங்கன்னா டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட்ஸில் ஈக்குவல் அண்ட் அன் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் சேம் டைரக்ஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் லைக் பேர்ல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அன்லைக் பேர்ல ஃபோர்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் டூ ஆர் மோர் ஆப்ஜெக்ட் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளின் மீது ஈக்குவல் அண்ட் அன் ஃபோர்ஸ் சமமான அல்லது சமமற்ற விசைகளை என்ன டேரக்ஷனில் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஆப்போசிட் டேரக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட்டு லைக் பேர்லல் ஃபோர்ஸுக்கும் அன்லைக் பேர்ல ஃபோர்ஸுக்கும் ஒன்லி ஒன் வேர்ட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றில் சேம் டேரக்ஷன் நெக்ஸ்ட் ஒனில் அப்போசிட் டேரெக்ஷன் அப்ளை பண்ணக்கூடியது ஸோ அப்போ ஆப்போசிட் டேரக்ஷனில் அப்ளை பண்ணக்கூடியதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அன்லைக் பேர்ல ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ புரிஞ்சிச்சிங்களா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைடு நியூட்டன் நியூட்டன் அவரோட வியூவில ஃபோர்ஸை டூ டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா தொகுப்பையன் விசை அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன மிஸ் தொகுபயன் விசை இப்போ நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கண்டினியூஸாக நிறைய ஃபோர்ஸாக அப்ளை பண்ணுறோம் அப்போ அதை நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா அந்த எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணும் அந்த சிங்கிள் ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்லுவோம் கம்பைன்ட் எஸ் ஆஃப் தி மல்டிபிள் போர்சஸ் கேன் பி ரெப்ரஸண்டட் பை அ சிங்கிள் போர்ஸ் விச் மீன்ஸ் ரிசல்டன் ரிசல்டன் இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் என்ன ஃபோர்ஸ் தான் வெக்டர் போர்ஸ்

action of ஃபோர்ஸஸ் இதில் forces ஃபோர்ஸஸ் ஆர் in இன் த சேம் same சேம் ஒரு டயக்ராம் இருக்கு இது ஒரு ஆப்ஜெக்டு இந்த ஆப்ஜெக்ட் மேல F1 F2 எஃப் same சேம் சேம் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணுறோம் அப்படி அப்ளை பண்ணும்பொழுது இந்த ரெண்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நாம் அப்ளை பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் எஃப் ஒன் எஃப் டூங்கிற ஃபோர்ஸ்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன டேரக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம் சேம் டேரெக்ஷனில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கம்மா பேரல் unequal forces are acting in opposite direction unequal forces சமமற்ற விசைகள் இப்போ பாத்தீங்க அப்படிን பாத்தீங்கனா இது வந்து same direction கிடையாது opposite direction f1 அடுத்தது வந்து என்னது f2 இது ரெண்டு டைரக்ஷனே என்னவா இருக்கு डिफरेंटடா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனா unequal அப்படினு சொல்லிட்டாங்க அப்ப unequal அப்படினு பார்த்தோம்னா the resultant force எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா f1 greater than f2 அப்படினு சொல்லிருக்காங்க இப்போ இங்க f1 அதிகமாக இருக்கு எஃப் டூ கிரேட்டர் தென் எஃப் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதில் வந்து எது அதிகமாக இருக்குது எஃப் டூ அதிகமாக இருக்குது ஸோ இதை பொறுத்தளவு ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நம்ம மெஷர் பொழுது எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதிலிருந்து எந்த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் அதனால தான் இங்கே மைனஸ் வருது ஏன் இங்கே மைனஸ் வருதுன்னு புரியுதா உங்களுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் அண்டு அன்ஈக்வல் ஃபோர்ஸஸ் ரெண்டு ஃபோர்ஸும் என்னவா இல்லை ஈக்குவலாக இல்லை அப்போ அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிக்கணும் அடுத்தது மூணாவது பாருங்கம்மா பேரல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் இன் த சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தாலும் இந்த ஃபோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ சேமாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ ஏன் அப்படின்னா எஃப் ஒன் எதுக்கு ஈக்குவல் எஃப் டூக்கு ஈக்குவல் அப்போ மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு நெட் பேலன்ஸ் வந்து என்னவா கிடைக்கும் நெட் ஃபோர்ஸு ஜீரோவாக கிடச்சிரும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நெட் பேலன்ஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் சமமான விசைகள் அப்படின்னு சொல்லுவோம் நெட் பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான் நான் என்ன பண்ணோம் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும் இதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிப்ரண்ட் பிரண்ட் இந்த ஈக்லி பிரண்ட் அப்படின்றது எதிர்ச்சமணி அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன மீன்ஸ் எதிர்ச்சமணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு சிஸ்டம் மேலே நம்ம நிறைய ஃபோர்ஸஸ்ஸாக அப்ளை பண்ணுறோம் அப்படி நிறைய ஃபோர்ஸஸை அப்ளை பண்ணும்பொழுது எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் அந்த சிங்கிள் ஃபோர்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அனதர் ஒரு ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்ளை பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் வந்து என்னது ஈக்ளிபிரண்ட் அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் எந்த நிலையை அடையும் சமநிலையை அடையும் இதுக்கான definition எ சிஸ்டம் கேன் பி ப்ராட் டு ஈக்லிப்ரியம் பை அப்ளையிங் அனதர் ஃபோர்ஸ் which is equal to the resultant force in magnitude but opposite in direction such force is called as a equilibrant எதிர் சமணி அந்த அமைப்பை சமநிலை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக எதிர் திசையில நாம் செலுத்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எனர்ஷியாக பார்த்துருக்கோம் மொமெண்டம் பார்த்துருக்கோம் நியூட்டனோட ஃபர்ஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் நியூட்டன் அவரோட வியூவில் ஃபோர்ஸை எத்தனை டைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் லாஸ்ட்டாக ஈக்ளிப்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் டூ ஃபோர் முடிய இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் டீச் பண்ணியிருக்கணும் இந்த ஹின்ஸை வச்சு நீங்கள் அதில் ரீட் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமாக புரியும் ஸோ இன்றைக்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புக்கு இல்லைனாலும் உங்களோட பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டூ ஃபோர் பேஜஸை ரீட் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் புரியலைன்னா கேளுங்க மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் இருக்கும் ஃபார் ஏ பேசிக் இன் லெசன் இந்த லெசனை பொறுத்தளவு இந்த த்ரீ வீடியோஸில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸை உங்களால் என்ன பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியும் மெமரைஸ் பண்ணாதீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் அவுட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கேளுங்க ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்